கணவனும் மனைவியுமா அவர்கள் பக்காவும் தேவியுமா என்ன கொண்டவனும் தேவியுமா என்ன குணமுடனே ஆண்டுவாரா அப்படி வாழ்ந்து வரும் நாளையில் அந்த நவலோகம் பட்டணத்தில் இன்னும் நாகராஜன் நாகக்கண்ணே இதுவே கொஞ்சம் காலம் குறையவில்லை அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாகராஜன் நாகக்கண்ணி இருவர்களுக்கும் சொத்தால் குறைவில்லை, சுகத்தால் தாழ்வில்லை, காத்தால் குறைவில்லை, களங்கியத்தால் தாழ்வில்லை, சாலால் குறைவில்லை, சம்பத்தால் தாழ்வில்லை. ஆடருக்கும் ஆடருக்கு அரசனா இந்த நாகராஜனுக்கு. அடுக்கு மற்ற வீடுகள் எல்லாம் இருக்கு, நந்தி உண்டு, பிஞ்சி உண்டு, நல்லதொரு வசதி எல்லாம் உண்டு. காதுகளுக்கு பணம் இருக்கு, கட்டுக்கட்டா இருக்குது. என்ன நோட்டு கொண்டிருக்கிறார் நாகராஜன் ஆகக்கண்ணி. அப்படி இருக்கும் போது எல்லா நலவளங்களையும் கொடுத்த ஆண்டவன் என்ன அவருக்கு ஒரு குறை வச்சிருக்கிறார். அதாவது நாகராஜன் ஆகக்கண்ணி இருவர்களுக்கும் பிள்ளை செல்லும் இல்லை, மதுரை செல்லும் இல்லை, குழந்தை வாக்கியம் இல்லை, ஒரு புத்திர சந்தானம் இல்லை, ஒரு பாலகனோ பாலகையோ இல்லை. இந்த பிள்ளை இல்லாத வருத்தத்தை கொண்ட பேர் அழகியான நாகக்கண்ணியோ நாகராஜன் இடத்துல இருந்து சொல்லுகிறார். கண்ணாளா மன்னவா, நமக்கு சொத்து சுகன் அஞ்சு கொஞ்சம் தோக்கத்தர் ஆறு மாடு உருவிட்டீங்களா, பண்ண பண்ணையா இருக்கு. என்ன இருந்து என்ன பண்ண, இது நாளைக்கு இதுவரைக்கும் நமக்கு ஒரு பிள்ளை செல்லும் இல்லையே, மறு செல்லும் இல்லையே, குழந்தை வாக்கியம் இல்லையே என்று பிள்ளை இல்லாத வருத்தத்தை பற்றியும் செய்யாத பாவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாகராஜன் நாகக்கண்ணி. என்ன நினைக்காம தெரியுமா, மண்ணாபத்தை நாமல் உரைத்தோமா, பரவர கால் அளந்தோமா.